சந்தை வந்து உள்ளே நடக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வியாபாரம்லாம் இங்கே நிறைய வியாபாரம் இங்கே வந்து ரோட்லேயே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேல்ஸுக்கே கொண்டு போகிறாங்க. இறக்கி மாடுங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ மாடு வந்து இன்றைக்கி சரியான மாடுங்க. கிடாரிங்க கடைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நாட்டு கிடாரிங்க தாங்க. நம்ம ஒன்று போயிட்டுருக்குதுங்க. பெஸ்ஸிங்க எல்லாம் நாட்டு கிடாரிங்க. வேறு பசுமாடு ஒன்று, நாட்டு கிடாரி ஒன்று, நல்லா தரமாக இருக்குது. கண்ணு கண்ணு குட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம நாட்டு கிடாரி கண்ணு. ஹாய் ஹாய், எப்போ நீ நல்ல அழகான காலைங்க. பாருங்கள் இதெல்லாம் வண்டி காலைங்க. அம்மா பெரிய அம்மா பஸ் இருக்குது பாருங்க, ஒயிட்டு. இதான் சந்தைக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. சந்தை வந்து உள்ளே நடக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வியாபாரம்லாம் இங்கே நிறைய வியாபாரம் இங்கே வந்து ரோட்லேயே நடக்குது. நாட்டு கண்டுபிடி மயிலை நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப களைக்கட்டிக்குதுன்னோட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மாடுங்க நிறையா வந்துருக்கு. வெளியில் வந்து வியாபாரம் வந்து வெளியவே வந்து வியாபாரம் முடிக்கும். பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகி கட்டி வச்சுருக்காங்க. ஒரு நிறைய மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரோட்லே வியாபாரம், அதாவது வந்து சப் ரோட்டில் சர்வீஸ் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் வந்து நின்று மாடுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. மாடெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தரமாக இருக்குது மட்டும் பாருங்கள். கண்ணுக்குட்டி நல்லா இருக்கியா பாய், சரியா பார்த்து பேசு பாய். கொண்டு சார் நம்ம இருக்குதா நல்லா தரமான கண்ணுங்க. செம்மையா இருக்குது கண்ணு பார்க்கறது. இன்னும் பல் வைக்கல. தரமான கண்ணு, பிளாக் கலர் மயில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேல்ஸுக்கே கொண்டு போகிறாங்க. இறக்கி மாடுங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ மாடு வந்து இன்றைக்கி சரியான மாடுங்க. இப்போ நாட்டு கண்ணு குட்டிங்க, நாட்டு பசு மாடு, எதாவது கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது கண்ணு. இங்கே இறக்கி இப்போ தான் கொண்டு போகலான்னு கொண்டு போனாங்க. இடையிலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது இன்றைக்கி வாணியம்படி. எல்லாமே வெளியிலேயே வியாபாரம் நடக்குதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாணியம்படி உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வந்து இடம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் வந்து எல்லாமே வெளியே கொஞ்சம் வியாபாரம் இங்கே நடக்கும். இதெல்லாம் கலப்பின கன்றுகள். இதுவும் சந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. நாட்டு கிடாரிங்க தாங்க. ஃபுல்லாக இங்கே வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நாட்டு மாடுங்க தான், ஃபுல்லாக நாட்டு மாடுங்க. நல்லா பெரிய சைஸ் இறம் ஒன்று போயிட்டுருக்குதுங்க. அது மட்டும் இல்லையா, கலப்பின மாடுகள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுவும் பார்த்துட்ருக்காங்க. நல்லா சேல்ஸு தான். இங்கேயும் ஒன்று ரெண்டு பெரிய சைஸ் ஜெர்சிங்க. நாட்டு
கிடாரிங்க பாருங்க, பசுமாடு ஒன்று நாட்டு கிடாரி ஒன்று நல்லா தரமாக இருக்கு. கண்ணுக்குட்டி பாருங்க சூப்பரா இருக்கு, நம்ம நாட்டை கிடாரி கண்ணு. பாபுக்கு என் வீடு வாசல்லாம் தெரியும், போனா நீ பயப்படாத. நல்லா கண்ணு வந்து நல்லா சூப்பரா இருக்குத கண்ணு. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. பெரிய சைஸ் மாடு காலக்கணதாங்க, அப்படியே இழுத்துட்டே வந்துச்சுங்க அங்கிருந்து. பெரிய சைஸ் காளைங்க, அது நல்ல அழகான காளைங்க, நல்ல தரமா இருக்கு காளைங்க. ரணி மாடுங்களாங்க, அது ஆறு பல், 80 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அந்த மாடுங்களாம், இந்த லைன்ல இருக்கெல்லாம் ஃபுல்லா நாட்டு மாடுங்க. ஃபுல்லா நாட்டு மாடு இன்னும் நிறைய மாடுங்க இருக்கு, எல்லாமே பார்ப்போம். மாடு தரமா இருந்துச்சுன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து வியாபாரம் நல்லா ஆயிடுது. கண்ணுக்குட்டிலாம் பாரு, நிறைய கண்ணுக்குட்டி வந்துருக்கு பாரு. நான் சொன்னதா
லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணுக்குட்டிங்களா இருக்குதுங்க ஃபுல்லாக. ஏன்னா நாட்டு மாடு கண்ணுக்குட்டிங்களா ஃபுல்லாக நாட்டு மாடு கண்ணுக்குட்டி விடாரிங்களா நமக்கு இருக்கும். எப்போ வந்தீங்க? அது நம்ம ஊர் ஜவாத மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா. காலைங்க பல்லு சரியா பண்ணா ஒன்று வந்து நாலு ஒன்று ஆறுங்க. செம்மையாக இருக்குங்க மாடுங்க, இன்னைக்கு நிறைய வந்துருக்கு.